திண்டுக்கல் மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வரை எண்பது நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இவர்களில் திண்டுக்கல் வேகம்பூர் பகுதியைச் சேர்ந்த மதார்பாபா என்ற தொன்னூற்றி ஐந்து வயதான முதியவர் சிகிச்சை பலனின்றி பதினான்காம் தேதி இறந்துள்ளார் மீதமுள்ளூரில் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி வரை ஐம்பத்தைந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள் இவர்களைத் தவிர மீதமுள்ள பதினாறு பேர் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட நபர்கள் வசித்த பகுதிகளான திண்டுக்கல் மாநகராட்சியில் வேகம்பூர் ரவுன் ரோடு லட்சுமி சுந்தரம் காலனி மவுன்ஸ்புரம் பூச்சிநாயக்கன்பட்டி மக்கான் தெரு நத்தர்ஷா தெரு எம்ஆர்ஆர் நகர் ஜமால் தெரு மதினா பள்ளிவாசல் தெரு புலவர் தெரு ராம்நகர் ஆகிய பகுதிகளும் திண்டுக்கல் கிழக்கு வட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணாபுரம் மாசிலாமணிபுரம் அண்ணாமலை மில்ஸ் ரோடு ஆகிய பகுதிகளும் திண்டுக்கல் மேற்கு வட்டத்தில் கன்னிவாடி கிராம பகுதியும் நத்தம் வட்டத்தில் அண்ணாநகர் மேலத்தெரு தெற்கு தெரு பெரிய பள்ளிவாசல் தெரு மீனாட்சிபுரம் கோசுக்குறிச்சி ஆகிய பகுதிகளும் நிலக்கோட்டை வட்டத்தில் கோடாங்கிநாயக்கன்பட்டி பகுதியும் பழனி நகராட்சியில் காமராஜர் தெரு அண்ணாநகர் நெய்க்காரப்பட்டி பாலசமுத்திரம் ஆகிய பகுதிகளும் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில் சம்சுதீன் காலனி பேட்டை பகுதிகள் மற்றும் தேவத்தூர் பகுதியும் வேடசந்தூர் வட்டத்தில் எரியோடு மரவப்பட்டி ஆகிய பகுதிகளும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் என அறிவிக்கப்பட்டு அங்கு வசிக்கும் குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறை குழுக்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ளாட்சித்துறை மூலம் தினமும் இருமுறை கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது மேலும் அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருள்கள் மருந்து பொருள்கள் உள்பட அடிப்படை தேவைகள் அனைத்தும் கிடைத்திட தன்னார்வ தொண்டர்கள் முறையான பாதுகாப்பு உபகரணங்களுடன் ஈடுபடுத்தப்பட்டு வருவாய் சுகாதார மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது கொரோனா நோய் தொற்று உள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது தொடர்பில் உள்ள நபர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் பொருட்டு அரசின் வழிகாட்டுதலின்படி அரசு மற்றும் தனியார் கல்லூரி மற்றும் விடுதி கட்டடங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் காந்தி கிராம பல்கலைக்கழகம் மற்றும் பழனியாண்டவர் கல்லூரி ஆகியவற்றில் உள்ள விடுதி கட்டடங்கள் தேர்வு செய்யப்பட்டு முன்னூற்றி எட்டு நபர்கள் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கும் வகையில் படுக்கை வசதிகள் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார்